அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழம்பெரும் ஒரு குணச்சித்திர நடிகர் டிஎஸ் பாலையா அவர்கள் தன்னுடைய நடிப்பில் வந்து மாபெரும் தனி முச்சரை பதித்தவர். ஒவ்வொருத்தருக்கும் இன்சில் இருக்கும், அந்த இன்சிலுக்கு ஒரு முக்கியமான பேர் இருக்கும். ஆனால் இன்சிலை மட்டும் நம்ம சொல்லி குறிப்பிடுவோம், அந்த பேரை தெரியும்போது தான் ஓ இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும். இந்த பேருக்கு இதான் அர்த்தமானு கூட ஒரு வியப்பூட்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎஸ் பாலையா எனப்படுற திருநெல்வேலி டி பார் டேப்லெட் சுப்பிரமணியம் பிள்ளையோட பாலையா திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா தூத்துக்குடியில் சுண்டங்கோட்டை என்ற கிராமத்தில் 1914 பிறந்தார். அப்போ காலத்தில் அது வீரபாண்டியன் கட்டவும் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரோட அந்த திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையான்றது இவரோட முழு பேர். வித்தியாசமாக அதாவது வித்தியாசன்ற வார்த்தை வந்து திருநங்கைகளை கேள்விக்குறியாக்கும் வார்த்தை, அதனால் முதல்ல மூன்றாம் பாலினத்தவரை கேள்விக்குறியாக்கும் வார்த்தை மற்றும் மற்ற பாலினத்தவரை ஆண் பெண் இல்லாத மற்ற பாலினத்தவரை கேள்விக்குள்ளாக்கும் வார்த்தை என்பதை அடிப்படையாக கொண்டு வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதை வந்து சிறப்பு வாய்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறேன். சிறப்பு வாய்ந்த தன்மை அடிப்படையில் ஏதாவது செய்யணும் அப்படின்ற இதை கொண்டு நினைவாற்றலை அந்த மாதிரி நினச்சி அடுத்தவர்களிடம் பாராட்டு பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஏதாச்சும் ஒரு சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் 6வகுப்பு படிக்கும்போது தூத்துக்குடியில் சர்க்கஸ் பார்க்க போனவர் என்ன பண்ணுறாரு, அங்கே எல்லோரும் கைதட்டுறதை பார்க்குறாரு. ஒருத்தங்க சர்க்கஸ் செய்கிறத பார்த்து கைதட்டலுக்கு ஆசைப்பட்டு தானும் சர்க்கஸில் வேலைக்கு சேரணும்னு சொல்லி முயல்கிறாரு. ஆனால் வேலை கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாரு, மதுரையில் உள்ள சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்து கொள்வார்கள் என்று யாரோ சொன்ன உடனே வீட்டுக்கு தெரியாமல் மதுரை ரயில் ஏறி மதுரைக்கு போயிடுறாரு. தூத்துக்குடியிலேருந்து ரயில் ஏறி மதுரைக்கு போயிடுறாரு. அங்கே என்ன தெரியாமல் தேடி வந்த சர்க்கஸ் கம்பெனி அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, இரவு பொழுது ஒரு திண்ணையில் கழிக்கிறாரு. வயிற்று பிழைப்புக்காக கசாப்பு கடையில், இஸ்லாமியர்கள்லாம் கசாப்பு செய்வாங்க இல்லை, எல்லோரும் கசாப்பு செய்வாங்க, அந்த கசாப்பு கடையில் வேலைக்கு சேர்றாரு. கசாப்பு கடைனா அது இஸ்லாமியர்கள் தான் வச்சுருப்பாங்கன்றது ஒரு அந்த காலத்து ஒரு நடைமுறையான ஒரு பேச்சு. அப்போது மதுரையில் பல நாடக கம்பெனிகள் இருந்தன. தினமும் நாடகம் பார்க்க போவார். நாடகத்துக்கும் மக்கள் கைதட்டுறதை பார்த்துருக்காரு. அங்கேயும் ஒரு கைதட்டு, தானும் நாடகங்கள் நடிக்கணும்னு சொல்லி அங்கேயும் ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே தீர்மானிச்சுட்டு மதுரை ஒரிஜினல் பாயஸ் கம்பெனி பேரை பாருங்கள், ஒரிஜினல் பாயஸ் கம்பெனியிலேருந்து விலகிய சிலர் பாலமோகன சபா அப்படின்ற ஒரு சபா நாடக கம்பெனி தொடங்கியிருக்காங்க. இவர் 1914 பிறந்தது வந்து 14-18 வந்து முதல் உலக போர் காலம். 15 வயசில் வந்து மேடை ஏறுறாரு அந்த இதில், அந்த பாலமோகன சபாவில் மேடை ஏறுறாரு. இவருக்கு நடிப்பு கற்றுத்தந்த நாடக குரு கந்தசாமி, எப்படி மீனாட்சி சுந்தரனார் வந்து ஊவே சாமினாவது ஆசிரியரோ, அது மாதிரி இன்னும் மூணு பேருக்கு வந்து ஊவே சாமி விவி மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆசிரியராக இருப்பார். அதுபோலவே இவருக்கு நடிப்பு கற்றுத்தந்த நாடக குரு காந்தியின் அரசியல் குரு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. அது மாதிரியே இவருக்கு டிஎஸ் பாலையாவுக்கு திருநெல்வேலி சுப்பிரமணிய பிள்ளை பாலையாவுக்கு குருவாக இருந்தது வந்து கந்தசாமி முதலியார் சிபாரிசால் 1936 சதிலீலாவதி படத்தில் வந்து வில்லன் வேடம் கிடைத்தது. முதல்ல இதில் எம்ஜிஆர் நடிப்பார். எம்ஜிஆரோட முதல் படம் சதிலீலாவதி தான். தொடர்ந்து பியு சின்னப்பா, எம்கேடி பாகவதர் படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஹீரோவா அறிமுகமான ராஜகுமாரி, எம்ஜிஆர் முதல்ல ஹீரோவா அறிமுகிற ராஜகுமாரி, எம்ஜிஆர் முதல் நடித்த படம் சதிலீலாவதி, ஆனால் அவர் ஹீரோவா அறிமுகிற படம் ராஜகுமாரி, படத்தில் இவர் தான் வில்லன். சித்ரா, வெறும் பேச்சல்ல ஆகிய படங்களில் கதாநாயகனாக கூட ஒரு ஹீரோவாக கூட ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். வசன உச்சரிப்பு, குரல் ஏற்ற இறக்கம், உடல் அசைவில் வித்தியாசமான பாணியை கடைபிடித்தார். வித்தியாசம்னா சிறப்பு தன்மை உள்ள பாணியை கடைபிடிச்சிருக்கார். செந்தமிழ் பேசிய தமிழ் சினிமாவில் யதார்த்த தமிழை வந்து இவர் தான் கொண்டு வர்றார். வில்லன் வேடங்களில் தனி முத்திரை வந்து பதிக்கிறார். பாகப்பிரிவினை போன்ற படங்களில் வந்து குணச்சித்திர வேடங்களிலும், காதலிக்கு நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, தில்லான மோகனம்பால் போன்ற படங்களிலும் நகைச்சுவை வேடங்களிலும் சக்கைப்போடு போட்டிருப்பார். தில்லான மோகனம்பால் வந்து ட்ரெயினில் பயணிக்கும்போது ட்ரெயின் ரொம்ப ஆட்டம் காணுது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் வந்து அந்த கதாநாயகி பக்கத்தில் உட்கார்றதுக்காக
போவார். அவர் பக்கத்தில் கதாநாயகி பக்கத்தில் கதாநாயகியோட வீட்டுக்காரம்மா இல்லை கதாநாயகியோட அம்மா அவங்க பக்கத்தில் கதாநாயகி உட்காந்துருப்பாங்க. அந்த சிவாஜி அங்கே உட்கார்றதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவார். கண் சாயில் அந்த படத்தை பார்த்தா நீங்கள் தெரியும், நல்லாயிருக்கும் அந்த நடிப்பு. அப்போ ட்ரெயினில் பயணம் செய்யும்போது இந்த நிகழ்வு வந்து தோன்றும். சக்கப்போடு போட்டிருக்காரு அந்த தில்லானா மோடம் பள்ளிலாம். ஒரு முறை திடீரென சாமியாராக போய்விட்டார். பாண்டிச்சேரிக்கு பட வேலையாக போயிருந்த மாடர்ன் தியேட்டர் டிஆர் சுந்தரம் அப்படின்றவர் கண்ணில் பட்டுறார். இவர் தெரியாமல் கண்ணில் படனா வலுக்கட்டாமல் அவரை தன்னுடன் காரில் ஏற்றி கொண்டு வந்துட்டார். யார்? மாடர்ன் தியேட்டர் டிஆர் சுந்தரம். பாலையாவின் நடிப்பில் மயங்காத நடிகர்களே இல்லை என்பார் நாடகச் செம்மல் டி கே சண்முகம். டி கே சண்முகானந்தா சபை அப்படின்னு சொல்லி மதுரையில் இருந்திருக்கு. டி கே சகோதரர்கள் அப்படின்னு கூட இருந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் பல இவங்க வந்து விடுதலை போராட்டத்திலாம் செயல்பட்ட பல நாடகங்கள் இருக்குது. பழைய பள்ளிக்கல்வித்துறையில் அந்த 2017க்கு முன்னாடி இருந்த பள்ளிக்கல்வித்துறை 8ஆம் கிளாஸோட பாட புத்தகத்தில் நாடக கலைன்னு ஒரு பாடம் இருந்துச்சு. அந்த பாடத்தில் இவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. டி கே சகோதரர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. டி கே சண்முகம் சினிமாவில் பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்திய பாலையாவின் நடிப்பில் மயங்க நடிகர்கள் இல்லை, அதுக்கடுத்து டி கே சண்முகம் நாடக செம்மல் அப்படி சொல்லியிருக்கார். தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்திய அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்றவரை பாலையாவை யாரும் ஈடு செய்துவிட முடியாது என்று கூட அவர் எல்லிஸ் ஆர் டங்கன் குறிப்பிடுறார். அப்படி குணச்சித்திரம், நயவஞ்சகம், பாமரத்தனம், மேதாவித்தனம், ஏழ்மை, பணக்காரத்தன்மை, கர்வம், எகத்தாளம், மிரட்சி, கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட முகபாவனைகளில் உணர்ச்சி இருந்தாலும் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அனாயாசமாகனா யதார்த்தமாக வெளிப்படுவதை வந்து இவரது சிறப்பம்சம். சுமார் 200 படங்களில் நடிச்சிருக்கார். திரையுலகில் 40 ஆண்டுகாலம் பயணம் செய்த இவர் வந்து டிஎஸ் பாளையா வந்து 58 வயசில் 1972 வந்து இறந்து போகிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ரொம்ப முக்கியமானவர். ஒரு தூத்துக்குடியில் பிறந்திருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமானவர். இது தூத்துக்குடியில் அதில் பிறந்தது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். அனைவரும் வெற்றி பெற வேண்டும் கல்வியிலும் அனைத்து நிலைகளிலும். நன்றி, வணக்கம்.